या सृष्टि ही सृष्टुराद्या वहति विधिहुतम या हवि ही या च होत्री ये द्वे कालम विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्व बीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्न स्तनुभिरवतु महताभिः अष्टाभिः ईशः இன்னைக்கு நம்ம வந்து சாகுந்தலத்துல நாலாவது அங்கம் படிச்சுட்டு இருக்கோம். ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ்ல அந்த இதோட நிறுத்தினோம். அனசூயா நிஷ்கிராந்தா பிரியம்பதா நாட்டியன சுமனசக கிருணாதி கௌதமி ஆதிஷ்யதாம் ஷாங்கரவ சாரத்வத மிஸ்ராஹா சகுந்தலா சகுந்தலா ஆனயனாய. சோ வந்து இது பண்ணுங்கோ, இந்த ஷாங்கரவன்கிற ஒரு வரும், சாரத்வதன் அப்படிங்கிற மிஸ்ராஹாங்கிறது மரியாதைக்கு சொல்ற ஒரு வார்த்தை, அவன் ரெண்டு பேரும் வந்து சகுந்தலைய வந்து அழைச்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றான். சரியா? அதான், ஓகேவா? அதோட நிறுத்தினோம் இல்லையா போன கிளாஸ்ல? இதோட நிறுத்தினோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பிரியம்பதா சொல்றான். வேகமா கிளம்பு. ஏதே கலு ஹஸ்தினாபுர காமினஹ ரிஷயஹ. ஏதே ரிஷயஹ யாரவா அப்படின்னா ஹஸ்தினாபுர காமினஹ, ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறவா, ஆஷிண்டு போறவா. அவா வந்து ஆகாரியந்தே, அவெல்லாம் வந்து கூப்பிடப்படுகிறார்கள். சரியா? கிருங்கிறதுல ஆகாரியந்தே, சரியா? அவா அவா எல்லாரும் கூப்பிடப்படுகிறார்கள். சப்தாப்யந்தேன்னு இவர் போட்டிருக்கார் ராஜா, பட் என் புக்ல வந்து ஆகாரியந்தேன்னு இருக்கு. They've been called அர்த்தம். சரியா? அதனால வேகமாக கடம்புன்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் பிரவிஷ்ய சமாலம்பன ஹஸ்தா அனசூயா சகி ஏஹி கச்சாவஹ இதி பரிக்ராமதஹ. சோ பிரவிஷ்ய சமாலம்பன ஹஸ்தாகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அவ கையில வந்து அந்த அந்த முன்னாடி சொன்னா பாத்தேளா, என்னது அந்த மங்கள சமாலம்பனானி விரச்சயாமி அப்படின்னு முன்னாடி சென்டென்ஸ்ல இருக்கு பாருங்க. மிருகரோச்சனாம் தீர்த்த மிருத்திகாம் தூர்வா கிசலயானி இது மங்கள சமாலம்பனானி விரச்சயாமி அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த பிரவிஷ்ய சமாலம்பன ஹஸ்தா அப்படின்னா கையில அந்த மங்கள சமாச்சாரங்கள் சாமக்ரிகள் எல்லாத்தையும் எடுத்துண்டு பிரவிஷ்ய உள்ள நுழைஞ்சிட்டு என்ன அனசூயா வந்து சொல்றா, சகி ஏகி கச்சாவக வா கிளம்பலாம் இது பரிக்ராம கிளம்பிடுறா. சரியா? அப்புறம் படிங்க. பிரியம்பதா விலோக்கிய ஏஷா சூரியோதயே ஏவ சிகா மஜ்ஜிதா பிரதிஷ்டித நீவார ஹஸ்தாபிஹி ஸ்வஸ்தி வாச்சனிகாபிஹி தாபசிபிஹி அபிநந்தியமானா சகுந்தலா திஷ்டதி உபசர்பாவ ஏனாம் இதி உபசர்பதஹ. ஏஷா சூரியோதயே ஏவ, ஏஷா சகுந்தலா திஷ்டதி அதான் மெயின். சோ வந்து என்ன அப்படின்னா சூரியோதயே ஏவ சிகா மஜ்ஜிதா பிரதிஷ்டித நீவார ஹஸ்தாபிஹி ஸ்வஸ்தி வாச்சிகாபிஹி தாபசிபிஹி அபிநந்தியமானா. சோ வந்து இப்படிப்பட்ட தாபசர்களால் அபிநந்தியமானா அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட தாபசர்களால் ஸ்வஸ்தி வாசனம் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டவளான அந்த சகுந்தலா திஷ்டதி அப்படின்னு போறது. சரியா? சோ இந்த தாபசிபிஹிக்கு அட்ஜெக்டிவ் தான் ஸ்வஸ்தி வாச்சனிகாபிஹி தாபசிபிஹி. சோ அந்த ஸ்வஸ்தி வச்சனங்களை சொல்லுகின்ற அந்த தாபசிகா தாபசிகா ஸ்வஸ்தி வாச்சனம் ஆசீர்வாத பாரம்பரியேன தத் அதிகாரிணிபிகி மங்கள சப்த உச்சாரண சதுரபிகி சதுராபிகி தாபசிபிகி. சோ வந்து மங்கள சப்தங்களை உச்சரிப்பதில் மிகவும் கை தேர்ந்தவர்களான அந்த தாபசிபிகி அபிநந்தியமானா சகுந்தலா திஷ்டதி. மேலும் என்ன அப்படின்னா பிரதிஷ்டித நீவார ஹஸ்தாபிகி. சோ பிரதிஷ்டித நீவார ஹஸ்தாபிகி அப்படின்னா பிரதிஷ்டிதம் அப்படின்னா கிரகீதம் எடுத்தோம், எடுத்துக்கொள்ளப்பட்ட நீவார ஆக்கிய மங்கள தானியாபிகி. நீவாரம் அக்ஷதன்னு வச்சுக்கோங்கோ, நீவாரம்னு பெயர் உள்ள அந்த அக்ஷத தானியங்கள் அவைகளை அவைகளோடு அவைகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற தாபசிபிகி ஸ்வஸ்தி வாச்சனிகாபிகி தாபசிபிகி அபிநந்தியமானா சகுந்தலா திஷ்டித்தி.
அவளால இந்த மாதிரி பிளஸ் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தோட இது பண்ணப்பட்ட அந்த சகுந்தலாவானவள் அங்க நிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஷிகா மஜ்ஜிதா ஏஷா சகுந்தலா திஷ்டதி. ஷிகா மஜ்ஜிதா அப்படின்னா அபியங்க ஸ்நானம், தலைக்கு விடுறது, ஸ்நானம் பண்ணிக்கிறது, ஸ்நானம்னாலே தலைக்கு விடுறதுதான். சிரஸ்நா ஸ்நாதா ஷிகா மஜ்ஜனம் ஸ்நானம் காரிதா ச சிரஸ்கம் ஸ்நாதா இத்தியர்த்தா அபியங்க ஸ்நானம் காரிதா இது ஆவது. சோ அந்த மாதிரி அது வந்து அவளுக்கு அப்ஜெக்டிவ் சகுந்தலாக்கு. ஏஷா ஷிகா மஜ்ஜிதா சகுந்தலா சூரியோதயே ஏவ திஷ்டதி, எப்படிப்பட்டாவோ அப்படின்னா அபிநந்தியமானா திஷ்டதி, அபிநந்தியமானா சகுந்தலா திஷ்டதி. யாரால அபிநந்தியமானா அப்படின்னா தாபசீபிஹி அபிநந்தியமானா சகுந்தலா திஷ்டதி. அந்த தாபசீபிஹிக்கு அப்ஜெக்டிவ் பிரதிஷ்டித நீவார ஹஸ்தாபிஹி, கையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அக்ஷதையோடு இருக்கின்றவர்களான அந்த தாபசீகளினால். அப்புறம் ஸ்வஸ்தி வாச்சனிகாபிஹி தாபசீபிஹி, ஸ்வஸ்தி வச்சனங்களை சொல்லுகின்ற அந்த தாபசர்களால் தாபசிகளால் அபிநந்தியமானா ஆசீர்வாதம் செய்யப்பட்ட ஷிகா மஜ்ஜிதா ஏஷா சகுந்தலா திஷ்டதி. சரியா இருக்கா? நீவாரபதேன என்ன அப்படின்னா ஜலமிஸ்ராஹா அக்ஷதாக உச்சந்தே, இங்க ராஜா உடுது. சரியா? சிரசி அக்ஷத சமர்ப்பணேன சகாசிஷ குர்வந்தி இது இத்தியர்த்தா. சரியா? தாபசீபிஹி அப்படின்னா பதி புத்திரவதீபிஹி வயஸ் பரிணதாபிஹி, கொஞ்சம் வயசானவா. ஓகே. பகுவச்சனேன என்ன அப்படின்னா சகுந்தலா பிரயாண பிரசங்காத்து பிருந்த பாகுல்யம் உத்தம், அவ கிளம்பிடுறா அப்படிங்கறதுனால அங்க கூட்டம் எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணார். திஷ்டதி தது ஆசிஷா ச பகுமானம் அங்கீகிருத்திய திஷ்டதி அர்த்தா, நிக்கறா அப்படின்னா அந்த ஆசீர்வாத வச்சனங்களையும் அந்த அக்ஷதையும் தன் தலைய தலையில வாங்கிண்டு சகுந்தலா அங்க இருக்கான்னு அர்த்தம். புரியுறதா? சோ உபசர்வா உபசர்ப்பாவக ஏனம், சரிவா இங்க வந்து உபகச்சாவக அவ பக்கத்துல போலாம் அப்படின்னு. இது உபசர்ப்பதா, அந்த அனசூயா பிரியம்வதா ரெண்டு பேரும் பக்கத்துல போறா. அதுக்கப்புறம் மேலபடிங்க. பிரவிஷகி யதா உத்திஷ்ட வியாபார ஆசனஸ்தா சகுந்தலா, வியாபாராசனஸ்தா சகுந்தலா. சோ வந்து என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா வியாபார ஆசனஸ்தா ஆசனே உபவிஷ்டா பிரவிஷதி ரங்கபூமோ திருஷ்யதே. சரியா? சோ வந்து ததனந்தரம் உபர்யுக்தா வியாபார காரியமஸ்யாக சா எதோ திருஷ்ட வியாபாரா அப்படின்னா, மேல சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வச்சனங்களையும் அக்ஷதைகளையும் வாங்கி கொண்டு இருப்பவளாக அந்த சகுந்தலாவானவள் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரியா? எதோதிஷ்ட வியாபாரா அப்படின்னா எதோதிஷ்டம் அப்படின்னா உபரியுக்தம் அர்த்தம், உபரியத்யுக்தம் அந்த வியாபாரம், அந்த வியாபார ஆசனஸ்தா சகுந்தலா, அந்த காரியங்களை அங்கீகாரம் பண்ணி கொண்டு எடுத்துக்கொண்டு இருப்பவளான அந்த சகுந்தலையானவள் அங்க இருக்கா. அதுக்கப்புறம் தாபசீனாம் அன்யதமா சகுந்தலாம் பிரதி ஜாதே பர்து பகுமான சூச்சகம் மகாதேவி சப்தம் லபஸ்த. சோ தாபசீனாம் அன்யதமா, சோ அதுல ஒன் அமோங் த தாபசிகள் என்ன சொல்றா அப்படின்னா ஜாதே பர்த்ரு பகுமான சூச்சகம். சோ வந்து என்ன அப்படின்னா பகுமான சூச்சகம் மகாதேவி சப்தம். சோ பகுமான சூச்சகம் அப்படின்னா ரொம்ப ஆதரத்தோட ரொம்ப ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய அந்த அதிக சம்மான வெஞ்சகம் மகாதேவி இது சப்தம் லபஸ்வ அப்படின்னா நீ மகாராணி ஆயிடுன்னு, ரொம்ப மரியாதைக்குரிய அந்த பதமான அந்த மகாதேவிங்கிற ஒரு சப்தத்தை, சப்தத்துக்கு அப்ஜெக்டிவ் தான் பர்த்ரு பகுமான சூச்சகம். ஓகேவா? பத்யுஹு பகுமான சூச்சகம் ஆதரச்ச பகுமான சூச்சகம் பிரகாசகம், அதாவது ஹஸ்பண்டுக்கு வந்து நீ பிரியமான பத்னியாக இருந்தா நீ தான் பட்ட மகிழ்ச்சியாக போற இல்லையா? சோ அந்த மாதிரி அப்பாவுக்கு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பகுமான சூச்சகமான அந்த மகாவே மகாதேவி சப்தத்தை லபஸ்வ அடைவாயாக. சரியா? பட்டராணி ஞாமதேயம் பிரதான மகிஷி விருதம் லபஸ்வ பிராப்னுகி. பர்த்ரா சமாதிருதா சதி தஸ்ய தேவீஷு சிரேஷ்டா பவ. ஹஸ்பண்டால நீ வந்து ரொம்ப சம்மானிக்கப்பட்டா பட்டாயே ஆனால் உனக்கு வந்து அந்த சிரேஷ்டமான மகாதேவி பதத்தை நீ அடைவாயாக அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வர்சே வீர பிரசவினி பவ,
அடுத்தது வந்து என்ன வீரப்பிரசவினி பவ அப்படின்னா வீரப்பிரசவினி பவனா வீரம் குமாரம் ஜனயஸ்வ இத்யர்த்தா வீரமான ஒரு புத்திரனை வந்து பெற்றெடுப்பவளாக நீ விளங்கு பிகம் த மதர் ஆஃப் அ கிரேட் சன் சரியா அதாவது சூரபுத்திர ஜனனி பவன் அப்படின் சூரமான ஒரு புத்திரனை பெற்றெடுக்கிற ஒரு தாயாக இரு அப்படின்னு அப்புறம் என்ன பண்றா வத்சே பர்த்ரு பகுமதா பவ அப்படின்னா ரொம்ப உனக்கு உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஒரு பிரியமானவளாக நீ ஆகு அப்படின்னு சொல்ற சரியா ஒன்னு ஒன்னு வாக்க ஒவ்வொரு வாக்கியத்துல இருந்தும் ஒன்னு ஒண்ணு ஒன்னொன்னுல சௌபாகியம் ஒன்னொன்னுல ஐஸ்வர்யம் இன்னொன்னுல வந்து பர்த்ருக்கு பிரியமாக இருக்கிற ஒரு சரியா ஐஸ்வர்யம்ங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மகாதேவி சப்தம் செகண்ட் வந்து சௌபாகியம்ங்கிறது வெறும் ராணியா இருந்துட்டா போருமா அவ வந்து சூரனை பெற்றெடுத்தால்தான் அவ பெரிய ராணி இல்லையா அதனால அந்த சௌபாகியத்தை அடையணும் மூணாவது வந்து என்ன அப்படின்னா இது ரெண்டா இருந்த பொழுதிலும் பர்த்தா வந்து இவகிட்ட ஆசை வைக்காம வேற ஒரு ராணி கிட்ட ஆசையோட இருந்தான்னு வச்சுக்கோங்க அதனால மூணாவது சப்தம் என்ன அப்படின்னா நீ வந்து பர்த்ரு பகுமதா பவ உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வைஃபாக திகழ் அப்படின்னு சொல்றான் சரியா ஆமா மேல படிங்க இதி ஆசிஷா தத்வா கௌதமி வர்ஜம் நிஷ்கிராந்தாஹா சோ இந்த மாதிரி வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு கௌதமிய தவற கௌதமி வர்ஜம் அப்படின்னா வர்ஜயித்வா கௌதமிய விட்டுட்டு மத்தவா எல்லாரும் நிஷ்கிராந்தாக அங்கிருந்து கிளம்பிட்டா அப்புறம் அர்த்தம் சரியா இங்க வந்து என்ன அப்படின்னா ஸ்வாகத சதிருஷம் வசனம் இது பதி கிரக பிரஸ்தான அங்கமிதம் மஜ்ஜனம் இது பதிக்கிரக பிராப்தி பலேன அஸ்ய சோபனத்துவம் பவது இது அபிப்பிராயா இன் ஜென்ரல் வந்து மஜ்ஜனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குளிக்கிறதுன்னு அர்த்தம் ஸ்நானம் பண்றதுன்னு அர்த்தம் இங்க பதிக்கிரக பிரஸ்தான அங்கமிதம் மஜ்ஜனம் இது பதிக்கிரக பிராப்தி ரூப பலேனாபி அஸ்ய சோபனத்துவம் பவது இது அபிப்பிராயா உனக்கு வந்து நீ வந்து நல்ல போய் உன்னுடைய ஹஸ்பண்டோட வீட்டை அடைவான்னு அர்த்தம் புரியதா அனேனிவாச்சனந்தரம் புனரபி ஏஷா கிருத்தஸ்நானா அபூத் இது சூச்சியதே இது ஆகு அந்த ஸ்வஸ்தி வசனாத்து அவ நிறைய ஸ்வஸ்தி வசனங்கள் சொல்றா இல்லையா அதுக்கப்புறமும் இவ வந்து இன்னொரு ஸ்நானம் பண்ணவள் போல அப்படின்னா ஸ்நானம்ங்கிறதே உங்களுக்கு பரிசுத்தி இல்லையா சோ ஒன்னு அபியங்க ஸ்நானம்ங்கிறது தலையில ஜலம் விட்டுண்டு வந்து உட்காந்துக்கிறதுங்கிறது இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஆசீர்வச்சனத்தினால என்ன அப்படின்னா கிருதஸ்நானா அபூத் அப்படின்னா திருப்பும் பவித்ரீ கிருதா புரியுறதா அந்த மாதிரி அப்புறம் சகுந்தலா ஸ்வாகதம் மே சக்யோஹோ இதஹ நிஷேததம் இதஹ நிஷீததம் நிஷீததம் நீ சத்து சரியா யா ஸ்வாகதம் மே சக்யோகோ உங்க ரெண்டு பேருக்கும் வந்து வெல்கம் இதோ இதஹ நிஷீதம் அப்படின்னா இங்க உட்காந்துக்கோங்கன்னு அர்த்தம் சீததி இருக்கணும் நிஷீதம் இம்பரேட்டிவ் மூட் உங்களுக்கு மங்கள பாத்ராணி ஆதாய மங்கள பாத்திராணி ஆதாய உபவிஷ்ய கலா சஜ்ஜா பவ யாவன் மங்கள சமாலம்பனம் விரஜயாவஹ மங்கள பாத்திராணி ஆதாய உபவிஷ்ய அந்த மங்கள பாத்திரங்களை எடுத்துன்னு வந்துட்டு உட்காந்துக்கிறா யாவது ஹலா சஜ்ஜா பவ இப்ப வந்து நீ வந்து ரெடி ஆயிடணும் தயாராகணும் அதாவது சஜ்ஜா பவ அப்படின்னா பிரசாதனார்த்தம் அங்க பிரத்யங்கானாம் பிரசாரண ஆகுஞ்சனாதினா அபிமுகி பவ இத்தியர்த்தம் சோ இப்ப வந்து உனக்கு வந்து நாங்க அலங்காரம் பண்ண போறோம் அதுக்கு வந்து நீ உன் கை கால் எல்லாத்தையும் நீட்டணும் அதை சொல்றதுதான் சஜ்ஜா பவங்கிறது பி ரெடி டு கெட் டெக்கரேட்டட்னு அர்த்தம்
சரியா? யாவது மங்கள சமாலம்பனம் விரச்சயாவக. சோ மங்கள சாமகிரிகளை நாங்க வந்து இப்ப வந்து உன் மேல வந்து இது பண்ண போறோம், உனக்கு வந்து போட போறோம் மேல. ஓகே, மேல படிங்க. சகுந்தலா இதமபி பகுமர்த்தவியம் துர்பலம் இதானீம் மே சகி மண்டலம் பவிஷ்யதி இதி இதி பாஷ்பம் விஸ்ருஜதி. சோ மேலும் என்ன அப்படின்னா, இப்ப இங்க இருந்து கிளம்பி போப்பரா, உச்சிதமபி பகுமந்தவியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிய போறேன். இதானியும் துர்லபம் மே சகி மண்டனம் பவிஷ்யதி. இனிமே வந்து என்ன, ஓகே, உங்க ரெண்டு பேரால எனக்கு வந்து இன்னைக்கு வந்து அலங்காரம்ங்கிறது ஆக போறது. இதமபி பகு மந்தவியம் அப்படிங்கிறது, இந்த அலங்கரணமபி பகு அதிகம் மந்தவியம் ஞாத்தவியம். ஏன் அப்படின்னா, அதுனா மம கிருதே சகி மண்டனம் ஆலி விரச்சிதம் மண்டனம் அன்னனம்ங்கிறது அலங்கரணம், அது வந்து துர்லபம். யுவயோகோ அஸ்மத் பதி கிருஹ வாச அசம்பவாது இத்தப்பரம் சகி கர்த்திருக்கம் மண்டனம் மே துர்லபம் பவிஷ்யது. அதாவது, this will be the last time that you people are decorating me. இனிமே நான் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா நான் வந்து பதி கிரகத்துக்கு போயிட போறேன், அங்க நீங்க வர முடியாது, உங்களால அங்க வந்து இருக்க முடியாது. சோ நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த send off, see off party மாதிரி, this is most precious time for me. இந்த மொமெண்ட்ங்கிறது இட் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ். ஏன் அப்படின்னா, ஹென்ஸ்போர்த் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுங்கிறது எனக்கு அமைய வாய்ப்பே இல்லை. புரியுறதா? அதனால இதமபி பகுமந்தவியம் ERC வேணா போட்டுக்கோங்க, கஷ்டம் கண்டுபிடிக்கிறது தானே இல்லையா. இதமபி பகுமந்தவியம், இதை ரொம்ப பெருசா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, துர்லபம் இதானியும் மே சகி மண்டலம் பவிஷ்யதி. ஹென்ஸ்போர்த் துர்லபம், அது என்ன, எது துர்லபம் அப்படின்னா, சகி மண்டலம் துர்லபம். மண்டலம்ங்கிறது உங்களுக்கு அலங்காரம் பண்றது, ஃப்ரெண்ட்ஸால அலங்காரம் பண்ண போடுற ஒரு சிச்சுவேஷனுங்கிறது எனக்கு வந்து இனிமே வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத இது பண்றா. இது பாஷ்பம் விசிறுஜதி, கண்ணுல வந்து ஜலம் விடுறா, அப்படி அழறான். சரியா? அதான். அப்புறம் மேல முடியும். உச்சிதம் நதே மங்கள காலே ரோதிதும் இது அஸ்ரூணி பிரம்ருஜ்ய நாட்கேன பிரசாதயத. சகி உச்சிதம் நதே மங்கள காலே ரோதிதம், மங்கள காலே தே ரோதிதும் உச்சிதம். இந்த மங்களம் இந்த ஆஸ்பீஷியஸ் டைம்ல நீ உன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போற, இந்த டைம்ல வந்து அழப்படாது, தட் இஸ் நாட் ப்ராப்பர் அப்படிங்கிறான். இது அஸ்ரூணி பிரபத்திய நாட்டியேன பிரசாதயதா. சோ வந்து அவளுடைய கண்ண ஜலத்தை தொடச்சுட்டும் நாட்டியேன அவளுக்கு வந்து அலங்காரத்தை பண்ணி விட்டு இருக்கா. பிரசாதயதா அப்படிங்கிறது அலங்குருத்தகன்னு இருக்கும். சரியா? பிரசாதக அப்படிங்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம், பிரசாதக அப்படிங்கிறது பேலஸ், பிரசாதனம் அப்படின்னு ஃபோர்த் தா போட்டுட்டா அலங்கரணம். சரியா? அதான். அப்புறம் மேல பிரியம்பதா ஆபரணோச்சிதம் ரூபம் ஆஸ்ரம சுலபைஹி பிரசாதனைஹி விப்ரகாரியதே. சோ வந்து என்ன அப்படின்னா, நீ வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆபரண உச்சிதம் ரூபம் ஆஸ்ரம சுலபைஹி பிரசாதனைஹி விப்ரகாரியதே. இங்க என்ன இங்க என்ன வந்து கிடைக்குமோ அதை வச்சுட்டு தான் உனக்கு வந்து அலங்காரம் பண்ண முடியும். ஆனா இங்க கிடைக்கிற ஆபரணங்கள் உனக்கு உச்சிதம் இல்ல. உச்சிதம் இல்ல அப்படின்னா, இத்தனை நாளா நீ வந்து கண்வ மகரிஷியினுடைய புத்திரியா இருந்த, இப்ப நீ வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து பத்னியா போப்பற. சோ உனக்கு பண்ண வேண்டிய ஆபரண விசேஷங்கள் எதுவா இருக்கணும் அப்படின்னா, வைர வைடூரியம் தங்கம் எல்லாம் இருக்கணும். ஆனா இங்க ஆசிரமத்துல அதெல்லாம் கிடையாது. சோ அதான் என்ன சொல்றா அப்படின்னா, ஏதானி ஆபரணானி தவ உச்சிதானி இது பாவக ஆசிரமே நகர உச்சிதானாம் பிரசாதானாம் அபாவாது ஆசிரமவாசீனாம் தாரித்யம் பௌராஹா லக்ஷயந்தி இது கேத ஆஸ்பதம் ஏவம் பிரியம்பதா உக்தௌ ஆபரண உச்சிதம் ரூபம் இது கதனேன ஆபரண சூச்சனாது ததானேத்ரோஹோ ஆபரண ஹஸ்தையோஹோ ரிஷிகுமாரையோஹோ பிரவேசம். ஓகே, சோ ஆபரண உச்சிதம் ரூபம் ஆசிரம சுலபைஹி பிரசாதனைஹி விப்ராக்ரியதே. அதாவது என்ன அப்படின்னா, ஃப்ளவர்ஸ் தான் வந்து வச்சு நீங்க அலங்காரம் பண்ண முடியும். அந்த ஆசிரம சுலபைஹி அப்படின்னா, ஆசிரமத்துல சுலபேன லப்தும் லபத்தை எது, அந்த அந்த ஆபரணங்களை வச்சுட்டுதான் என்ன அப்படின்னா, பிரசாதனைஹி விப்ரகாரியதே, உனக்கு வந்து அதை வச்சுட்டுதான் உனக்கு வந்து அலங்காரம்ங்கிறது விக்ருதம் கிரியதை. புரியுறதா?
அதனால என்ன அப்படின்னா ஆசிரமத்துல இவ்வளவுதான் இருக்கு, பட் நீயும் பதிகிரகத்துக்கு போக போற, உனக்கு அதுக்கு உச்சிதமான ஒரு அலங்காரம் கொடுக்கறதுக்கு நாங்க எங்க கிட்ட இல்ல. சோ வாட் எவர் வி ஹாவ் அதை வச்சுண்டு உங்களுக்கு அலங்காரம் பண்றோம். அண்ட் இந்த அலங்கரணம் அந்த பிரசாதனம் அப்படிங்கிற ஒரு பதத்தினாலே என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி ரெண்டு ரிஷிகுமாரர்கள் அந்த ஆபரணங்களை அலங்கார பொருள்களை எடுத்துட்டு உள்ள வரப்போறான், அதுக்கு ஒரு பூர்வ பீட்டிக்கையா இவ வந்து இந்த வார்த்தையை போடும். அதாவது இவளுக்கு வந்து சரசிஜம் அனுவித்தம் சைவலயனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம் சோகோ லக்ஷ்ம லக்ஷ்மின் தனூதி இயம் அதிக மனோக்யா வல்கலேனாபி தன்வி கிம் இவகி மதுராணாம் மண்டலம் நாக்கிருத்தினாம். சோ இவளுக்கு வந்து அப்படியே எப்படி வந்து ஒரு சரசிஜம் சைவலேன அனுவித்தமபி ரம்யம், ஒரு 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 தாமரையானது பாசியோட ஒத்து ஒட்டின் இருந்தா கூட அழகாக இருக்கும், சந்திரனுக்கு வந்து ஒரு கலங்கம் இருந்தா கூட அது பளிச்சுன்னு காணப்படும். அதே மாதிரி என்ன அப்படின்னா இயம் அதிக மனோக்யா, இவ வந்து ரொம்ப அழகா இருக்கா எப்படி அப்படின்னா வல்கலேனாபி, எப்படி வந்து பாசியோட இருக்கிற தாமரப்பூ பிரமாதமா இருக்கோ, கலங்கத்தோட இருக்கிற சந்திரன் வந்து பளிச்சுன் இருக்கோ, அதே மாதிரி வல்கலத்தோட வல்கலத்தை மாத்திரம் போட்டு இருந்தா கூட இவ வந்து இயம் அதிக மனோக்யா வல்கலேனாபி தன்வி. சோ நேச்சுரலாவே பியூட்டியா இருக்கிற இன்ட்ரென்சிக் பியூட்டி டசன்ட் நீட் எனி ஆர்டிபிஷியல் எம்பலிஷ்மெண்ட், நேச்சுரலாவே பியூட்டியா இருக்கிறவளுக்கு இவளுக்கு வந்து என்ன அப்படிங்கறது முன்னாடி சொல்லியாச்சு, துஷ்யந்தன் வந்து வர்ணிச்சாச்சு இவளை இல்லையா. இருந்தாலும் இப்ப வந்து பதிகிரகம் போகும்பொழுது ஆசிரமத்துல என்ன அவைலபிளோ அதை வச்சுண்டுதான். அதாவது ஆசிரம சுலபைகி இத்தியனேன தேச விசேஷ ஏவ ஏவம் பவனே ஹேது புறகமனே தூ அந்யதா பவிஷ்யதி இது பிரகாஷ்யதே. புரியறதா? விப்ரதிக்ரியதே அப்படின்னா அசாது கிரியதே, நாட் உச்சிதம், எது உச்சிதமோ அது செய்யப்படவில்லை, அதுதான் விப்ரகாரியதேங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் பிரவிஷ்ய உபாயன ஹஸ்தௌ, உபாயனம் அப்படிங்கிறது ஜென்ரலி கிஃப்ட்டுக்கு சொல்லுவா, இந்த இடத்துல இந்த கான்டெஸ்ட்ல அந்த அலங்கரண பொருள்களை எடுத்துட்டு வரா. அப்படி ரிஷிகுமாரகௌ இதம் அலங்கரணம் அலங்கிரியதாம் அத்ர பவதி. சோ வந்து இது அலங்கரணம், இது அலங்காரம் பண்ணக்கூடிய பொருள்கள். சரியதா? பூஷண சமூகம் அர்த்தம். ஓகேவா? சகுந்தலா அலங்கிரியதாம், சோ அவளுக்கு வந்து இந்த அலங்கரண பூஷணங்களால அலங்காரமானது செய்யப்படட்டும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சர்வா விலோக்கிய விஸ்மிதாக. ஒரு நிமிஷம். சர்வா விலோக்கிய விஸ்மிதாக, சர்வாக அங்க இருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் எல்லாரும் பார்த்துட்டும் அப்படியே ரொம்ப ஒரு ஆச்சரிய சகிதாக அபவத்து. அப்ப வந்து என்ன படிங்க, கௌதமி வத்ஸ நாரத குத ஏதத், இது எங்க இருந்து எந்த கஸ்மா குத குத ஏதத்து கஸ்மாத்து ஸ்தானாது இது வந்து ஆசாதிதம் ஏதத்து சர்வம் அலங்கரணம். ஏன்னா அது பாக்குறதுக்கே வந்து டிஃபரெண்டா இருந்தது, அது வந்து வைரமோ ஒரு இட்ஸ் அது என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வரும். சோ வந்து இது வந்து சாதாரணமா இங்க கிடைக்க வாய்ப்பு இல்லையே, இந்த மாதிரி ஒரு ஆபரணம் வந்து எங்க கிடைச்சது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆச்சரியம். சரியா? பிரவேசமாக உபாயனம் விருக்ஷாதேகே அதுக்கப்புறம் உபாயனம்னு போட்டிருக்கா இல்லையா, உபாயன ஹஸ்தௌ பிரவிஷ்ய உபாயன ஹஸ்தௌன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா இந்த ஆபரணங்கள் எல்லாமே வந்து யார் வந்து இவளுக்கு வந்து ஒரு கிஃப்டா பண்றா அப்படின்னா விருக்ஷாதேகே உபாயன பூதம், விருக்ஷங்கள் வந்து இவளுக்கு வந்து அலங்காரங்கள் ஆபரணங்களை கொடுத்துருக்கு. சோ அத அத கொண்டு வரா. சரியா? அப்புறம் அப்பாவான காஷ்யபரனுடைய அவருடைய ஒரு பிரபாவம், பிரபாவம்ங்கிறது அவருடைய ஒரு சக்தியினால. சரியா? அப்புறம் கௌதமி கிம் மானசி சித்திஹி, என்ன அவர் மனசாலேயே இது அத்தனையும் சிருஷ்டி பண்ணிட்டாரா, உற்பத்தி பிரகாரம் என்ன அப்படின்னா மானசி அப்படின்னா மானசி சிருஷ்டிஹி இது அனுஷஜதே, இது வந்து என்ன மனசனாலேயே சிருஷ்டி பண்ணிட்டாரா இது அத்தனையும், மனசங்கல்ப மாத்திர ஜன்யா தாதிருஷி அலௌகிக யோக சித்தி, மனசனாலே கல்பிச்சுண்டாலே போறோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய ஒரு தபஸ்ல ஈடுபட்டு இருக்க வாளுக்கு. சோ அந்த மாதிரி சிருஷ்டி பண்ணப்பட்ட ஆபரணங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் த்விதீயம்
शकुंतला हेतोर वनस्पतिभ्यः कुसुमानि आहरति इति तत इदानीं சோ வந்து என்ன கலு இல்ல ஸ்ரூயதாம் கேளுங்கோ என்ன அப்படின்னா தத்ர பவதா வயம் சாஹா. சோ வந்து என்ன அப்படின்னா தத்ர பவதா அப்படிங்கிறது எங்கள் என்ன மாதிரி இருக்கிறவா வந்து ஆக்ஞை செய்யப்பட்டார்கள் என்ன அப்படின்னா சகுந்தலா ஹேதோவோ வனஸ்பதிபியக குசுமானி ஆகரதி இது. அதாவது வனஸ்பதிபியக வனஸ்பதி அப்படிங்கறது உங்களுக்கு வந்து மரங்கள் அவைகளுக்கிட்ட அவைகள்கிட்ட இருந்து சகுந்தலா ஹேதோஹோ சகுந்தலா கோசரம் குசுமானி ஆகரதி அவைகள் வந்து அந்த புஷ்பங்களே வந்து அந்த விரக்ஷங்களே வந்து புஷ்பங்களை கொடுக்கும். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஆர்டர் செய்யப்பட்டது ஆக்ஞை கொடுக்கப்பட்டது சரியா. ஆசிரமத்தினுடைய விரக்ஷங்களிலிருந்து சகுந்தலாக்கு யுக்தமான ஆபூஷண ரூபமாக இருக்கிற புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் செய்து கொண்டு வாருங்கள்ங்கிறது இது சொல்லப்பட்டது. அதனால நாங்க வந்து புஷ்பங்க விரக்ஷங்கள் கிட்ட போய் அந்த மாதிரி புஷ்பங்களை வந்து ஆகரணம் பண்ணோம் அப்படின்னு சொல்றா மேல சௌமம் கேனசித் இந்து பாண்டு தருணா மாங்கல்யம் ஆவிஷ்கிருதம் நிஷ்கியூத நிஷ்கியூத சரணோப போக சுலபௌ லாக்ஷாரசஹ க்ஷௌமம் கேனசித் இந்து பாண்டு தருணா மாங்கல்யம் ஆவிஷ்கிருதம் நிஷ்டியூதச்சரண உபபோக சுலபஹ லாக்ஷாரசஹ கேனசித் அன்யேப்யஹ வனதேவதா கரதலைஹி ஆபர்வ பாக உத்திதைஹி தத்தானி ஆபரணானி தத் கிசலய உத்பேத பிரதித்வந்திபிஹி. சோ வந்து என்ன விருட்சங்கள் ஒண்ணு ஒண்ணும் எப்படி வந்து இவளுக்கு வந்து ஆபரணங்களை கொடுக்கறது அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகம். என்ன அப்படின்னா க்ஷௌமம் க்ஷௌமம்ங்கிறதே உங்களுக்கு வந்து பட்டு வஸ்திரம் பட்டாம்சுக விசேஷகா சரியா. அது வந்து என்ன அப்படின்னா கேனச்சித் இந்து பாண்டு தருணா கேனச்சித் தருணா தருங்கிறது விருட்சம் கேனாபி விருட்சேன இந்து பாண்டு இந்துவது சந்திரனை போல வெண்மையான சந்திரனை போல அந்த சந்திரதவலம் மாங்கல்யம் மங்களே மங்கள கர்மணி சாது மங்கள பிரயோஜகம் சுபகர்ம யோகியம் க்ஷௌமம் அம்சுகம்ங்கிறது பிரகட்டீகிருத்தம் ஆவிஷ்கிருத்தம். சோ வந்து என்ன ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கேனச்சித் ஏதோ ஒரு தருணா ஒரு விருக்ஷேன என்ன அப்படின்னா இந்து பாண்டு தருணா அதாவது இந்து போல வெண்மையாக இருக்கின்ற சரியா சந்திரனை போல ஸ்வேதம் சந்திரதவலம் அது போல இருக்கின்ற மாங்கல்யம் அப்படின்னா மங்கள ஆஸ்பீஷியஸ் விஷயங்கள்ல ஈடுபடுகின்ற ஒரு க்ஷௌமம் க்ஷௌமம்ங்கிறது பட்டு வஸ்திரம் அந்த பட்டாம்சுகம் அப்படிங்கிறது ஆவிஷ்கிருத்தம் பிரகட்டீகிருத்தம் உண்டாக்கப்பட்டது கிரியேட் பண்ணப்பட்டது சரியா ஒரு தருணா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கேனசித் சரண உபபோக சுலபக லாக்ஷாரசக நிஷ்டியூதக கேனசித் அப்படிங்கிறது இன்னொரு தருணால என்ன அப்படின்னா சரண உபபோக சுலபக சரணம்னா கால்கள் ஃபீட் அதுல உபபோகம் அப்படின்னா பிரயோகிக்கிறதுக்கு ரொம்ப சுலபக ரொம்ப ஈஸியா இருக்கிறது சில இடத்துல சுபகன்னு ஒரு யூசேஜும் இருக்கு அதுவும் ஓகே ரொம்ப அழகாக இருக்கு அந்த மாதிரி இருக்கிற லாக்ஷாரசங்கள் அப்படின்னா அந்த அல்டா ரெட்டு கலர்ல அல்டி இட்டுப்பாளை அந்த லாக்ஷாரசக நிஷ்டியூதகன பிரகாசித்தக அதுவும் வந்து காண்பிக்கப்பட்டது. சோ வந்து என்ன அப்படின்னா இந்து பாண்டு சந்திர வது தவலம் அப்படின்னு சொல்றதுனாலேயே நைர்மல்ய அதிசயம் தேன மனோகரத்வம் ச வெஜ்ஜதே. இதுல என்ன அப்படின்னா இந்து பாண்டு இந்து போல இந்துவினுடைய பாண்டுனா வெண்மை அதுக்கு என்ன சந்திரனுக்கு எப்படி ஒரு வெண்தன்மை இருக்குமோ அது போல சந்திரவது தவலம் அப்படிங்கறதுனாலேயே என்ன அப்படின்னா அதனுடைய நிர்மலதா நைர்மல்யம் நைர்மல்ய அதிசயம் அப்படிங்கிறது மனோகரத்துவம் அழகு கவர மனதை கவரக்கூடியதும் வெஜ்ஜதே சரியா. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்து பாண்டுத்வே நிமித்தமாக மங்களம் இது மங்கல்யம் இது மங்கல்ய சப்தக மங்கள பர்யாய மங்கல்யம் அப்படி மாங்கல்யம் அப்படிங்கிறது என்னன்னா மங்கள பர்யாயம் அப்படின்னா சிமிலர் டு மங்களம் சோ ஆஸ்பீஷியஸ் விஷயம் அது வந்து உண்டாக்கப்பட்டது.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மங்களேகி கர்மணி சுக்லம் வஸ்திர குசுமாதி திரியதே நிஷ்டியூதான பிரகாசிதா சரண உபயோக விநியோக தஸ்மை தஸ்யவா சுபக உச்சிதா சரண உபபோக சுலபா இது பாட்டே சரணயோகோ உபபோகே ரஞ்சனே சுலபா பர்யாப்தா இத்தியர்த்தா புரியுதா சோ சரண உபபோக சுலபா அப்படின்னு சொல்லும் பொழுது கால்கள்ல உபபோகம் அப்படிங்கிறது ரஞ்சனம் அழகுபடுத்துவதுல ரொம்ப சுலபா ரொம்ப உச்சிதமான காலுக்கு போடுறதுல விச் இஸ் வெரி சூட்டபிள் டு டெக்கரேட் த ஃபீட்னு அர்த்தம் அப்படி இருக்கிற லாக்ஷாரசக நிஷ்டியூதக பிரகாசிதக சரியா லாக்ஷாரசேன சரணரஞ்சனம் ஸ்ரீநாம் ஆச்சாரக அப்படியா ஓகேவா அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா அந்யேபியஹ வன தேவதா கரதலைஹி ஆ பர்வ பாக உத்திதைஹி தத்தானி ஆபரணானி தத் கிசலய உத்வேத பிரதித்வந்திபிஹி சோ வந்து இதுல இருக்கிற திருத்தியா விபக்தி பகுவச்சனம் ரெண்டுமே வனதேவதா கரத்தலைஹி அட்ஜெக்டிவா போறது சோ வனதேவதா கரத்தலைஹி எப்படி இருக்கிற வனதேவதா கரத்தலைஹி அப்படின்னா ஆ பர்வ பாக உத்தி தைஹி ஆ பர்வம் அப்படிங்கிறது அதாவது இட் எமர்ஜ்டு அப் டு த ரிஸ்ட்னு அர்த்தம் ஆ பர்வ பாக உத்திதம் கரத்தலம் வரைக்கும் கிளப்பி விடப்பட்ட கிசலய உத்வேத பிரதித்வந்திபிகி வனதேவதாபிகி கிசலயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து துளிர் அந்த அது உத்வேத பிரதித்வந்திபிகி அத அனுகரணம் பண்ணுவது போல அதாவது அந்த அந்த வனதேவதா கைங்கிறது எப்படி அப்படின்னா அங்க இருக்கிற விருட்சங்கள் நிரம்பியதுதான் உங்களுக்கு வந்து அந்த வனமே சோ அப்படிப்பட்ட அந்த வனதேவதா கரதலைஹி ஆபரணானி தத்தானி இவ ஆபரணங்கள் கொடுக்கப்பட்டது போல அந்த அந்த வனதேவதா கரத்தலைஹி அந்த அந்த கரத்தலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஆ பர்வ பாக உத்தி தைஹி அதனுடைய அந்த கையினுடைய ரிஸ்ட் வரைக்கும் வளர்ந்த கிசலய உத்வேத பிரதித்வந்திபிகி கிசலயம் அப்படிங்கிறது பல்லவங்கள் அதனுடைய சோபா அனுகாரிபிகின்னு அர்த்தம் பிரதித்வந்திபிகினா துல்லியம்னு அர்த்தம் சமானம்னு அர்த்தம் அந்த கிசலயங்கள் வந்து எவ்வளவு அழகாக இருக்குமோ மிருதுவாக இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கு சமானமாக அந்த அந்த ரிஸ்ட் வரைக்கும் வளர்ந்த அந்த வனதேவதா கரதலைஹி அந்த வனதேவதா கையினால அந்நிய ஆபரணானி தத்தானி இவ மீதி ஆபரணங்கள் கொடுக்கப்பட்டவை போல புரியறதா உங்களுக்கு சரியா இருக்கா இங்க வந்து அலங்காரம் பார்த்தேன்னா இவர் வந்து சுபாவோக்தி போட்டிருக்கார் சரியா தத்தானி அப்படிங்கறதுனாலே என்ன அப்படின்னா அவையோகோ அஸ்தே சமர்ப்பித்தானின்னு அர்த்தம் கீழே விழுந்த பூக்கள் எடுக்கப்படாது எப்பவுமே இல்லையா சோ அந்த தத்தானின்னு போட்டிருக்கிறதே என்ன அப்படின்னா அவையோகோ அஸ்தே சமர்ப்பித்தானி நது பூமோ பாத்திதானி தஸ்ய அயோக்கியத்துவாது அது யுக்தம் கிடையாது கீழே விழுந்த பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணக்கூடாது இல்லையா இதுல இருந்து மரத்துல இருந்தே பறிக்கணும் அதே மாதிரிதான் இங்க வந்து இவளுக்கு வந்து இந்த மங்கள சாமகிரிக்கோசரம் இங்க வந்து இந்த பூக்களுக்கோசனை இவா அங்க போயிருக்கா அதனால என்ன அப்படின்னா அந்த அந்த இவைகள் எல்லாமே வந்து ஹஸ்தே சமர்ப்பிதானி நதோ பூமோ பூமோ பாதிதானி சரியா புரியுதா அந்த லாக்ஷாரசம் அண்ட் அந்த பாதச்சரணம் ரெண்டும் அத கம்பேரிசன் போல அனந்தத்திலையும் போடுவேன் இங்க வந்து சந்திரகலால பாத்தேன்னா அவர் வந்து இது போட்டிருக்கார் சுபாவோக்தி அலங்காரம் போட்டிருக்கார் இங்க இவர் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அர்த்தாவிருத்தி தீபகம் போட்டிருக்கார் அர்த்தாவிருத்தி தீபகம் நன்னாவே சூட்டா இருந்தது இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆவிஷ்கிருதா நிஷ்டியூதா இத்தி சப்தத்வயேன ஏகசியவ அர்த்தசிய அபிதானாத்து அர்த்தாவிருத்தி தீபகம் சோ ஆவிஷ்கிருதம் அப்படிங்கறதுனாலேயே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பிரகட்டீகிருத்தகான்னு அர்த்தம் அதே மாதிரி நிஷ்டியூதா அப்படின்னாலும் ஆவிஷ்கிருத்தக பிரகட்டீகிருத்த பிரகாஜிதா போத் மீன்ஸ் த சேம் சோ அதே மாதிரி ஒரே சப்தத்வயேன ஒரே அர்த்தத்தை சொல்றதுனால இங்க அர்த்தாவிருத்தி தீபம் புரியுறதா மேக்கிங் எவிடென்ட் இல்லையா அதானே ஆவிஷ்கிருத்தம்னா ஆவிஷ்கிருத்தம்ங்கிறது உண்டாருதுங்கிற மாதிரி உண்டானது அச்சா மேக்கிங் எவிடென்ட்னு வராது ஆவிர் பாவம்ங்கிற அர்த்தம் உண்டாருது உண்டானதுங்கிற அர்த்தம் சரியா அப்புறம் வந்து
இங்க வந்து ஆபரணானி தத்தானி இவ அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உத்ரேக்ஷா நமக்கு வந்து வியர்ஜியமா தெரியறது இல்லையா? இல்ல ஆக்சுவலி பார்த்தேன்னா இங்க வந்து மரங்கள் கிட்டே இருந்து இந்த ஆபரணங்கள் நிஜமாவே கிடைக்கப்பட்டதுதான். ஆனா எதனால கிடைக்கப்பட்டது அப்படின்னா, விரக்ஷானாம் ஸ்தாவரத்துவே அபி சேத்தனவது க்ஷௌமாதி ஆவிஷ்கரண சாமர்த்தியம் எதனால அப்படின்னா காஷ்யப தபப்பிரபாவாது. புரியுறதா? ஸ்தாவரத்துவம் தான் விரக்ஷங்களுக்கு, சரியா? அது அவைகளுக்கு வந்து சேத்தனவது, ஒரு சேத்தன வஸ்து வந்து எப்படி ஒரு விஷயத்த உற்பத்தி பண்ணுமோ அது மாதிரி க்ஷௌமாதி ஆவிஷ்கரண சாமர்த்தியம்ங்கிறது எப்படி வந்தது? க்ஷௌமம்ங்கிறது பட்டு வஸ்திரம், க்ஷௌமாதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு க்ஷௌமம், அப்புறம் அந்த லாட்சாரசம், அதுக்கப்புறம் ஆபரணங்கள், இவைகள் எல்லாமே காஷ்யப தபப்பிரபாவாத்து வருது, பிரபாவாத்து வருது. புரியுறதா? சரியா இருக்கா? அதான் சரியா இருக்கா? சோ க்ஷௌமம் கேனச்சித் இந்து பாண்டு தருணா மாங்கல்யம் ஆவிஷ்கிருதம் நிஷ்டியூதா சரண உபபோக சுலபோ லாட்சாரச கேனச்சித் அந்யேப்யஹ வனதேவதா கரதலைஹி ஆபர்வ பாகோத்திதைஹி தத்தானி ஆபரணானி தத் கிசலய உத்பேத பிரதித்வந்திபிஹி. ஓகேவா? சார்தூல விக்ரீடு தான் இங்க சந்தஸ். அதுக்கப்புறம் மேல படிங்க. பிரியம்பதா சகுந்தலாம் விலோக்கிய கலா அனயாபி உபபத்யா அனயா அப்யுபபத்யா சூசிதா தே பர்த்ருஹு க்ருஹே பர்த்ருஹு கேஹே அனுபவிதவ்யா ராஜலக்ஷ்மீஹி இதி சகுந்தலா வ்ரீடாம் ரூபயத். சகுந்தலாம் விலோக்கிய. சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு காசியப்பரனுடைய பிரபாவாது விரக்ஷங்கள்லாம் இந்த மாதிரி வந்து இவளுக்கு ஆபரணங்களை கொடுத்துருக்கு. சோ இதனால என்ன தெரியறது அப்படின்னா, சகுந்தலாம் விலோக்கிய அவளை பார்த்துட்டு ஹலா அனயா அபியுபபத்யா, அதாவது அபியுபபத்யானா வனதேவதாபியஹ விரக்ஷேபியஹ ஸ்வதஹ பிராப்தியா அனுகிரகேன. சோ வந்து வனதேவதைகள்ல இருந்து கிடைக்கப்பட்ட இந்த ஆபரணங்கள் இதனால என்ன சூச்சிதா, என்ன வந்து சூச்சிக்கப்படுறது, வாட் இஸ் பீன் இண்டிகேட்டட் அப்படின்னா, தே வர்த்துஹூ கேஹே அனுபவித்தவ்யா ராஜலக்ஷ்மிஹி இதி. சோ வந்து என்ன அப்படின்னா, உன்னுடைய பத்தியினுடைய வீட்டில் போக்தவ்யா என்ன, மகாராக்னி பத பிரதிஷ்டம் மகாதேவி பத பிராப்தி ரூபா சூச்சிதா. சோ நீ வந்து இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்திலேருந்து கிளம்பி போற, உனக்கு வந்து இந்த தருவுக்கள்லாம் இந்த மாதிரி உன்னை அலங்காரம் பண்றதுக்கு சகாயம் பண்றது, அது வந்து காசியப்பரனுடைய பிரபாவத்தினாலையும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன சூசிக்கிறது அப்படின்னா, வர்த்தாவினுடைய வீட்டுல ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறது உன்னால அனுபவிக்கப்பட போகிறது, பட வேண்டும் டெஃபினட்டாக அப்படின்னு கருத சொல்றது. இந்த இது பார்த்தேன்னா அத்புத ரசம், இந்த ஸ்லோகம் அத்புத ரசம், சரியா? அதுக்கப்புறம் ஓகே ஓகே சரி மேல படிப்போம். சகுந்தலா விரீடாம் ரூபயதி, அவ வந்து வெக்கத்தை காமிக்கிறா. அதுக்கப்புறம் பிரதமஹ கௌதம ஏஹி ஏஹி அபிஷேக உத்தீரணாய காஷ்யபாய வனஸ்பதி சேவாம் நிவேதயாமக. கௌதம ஏஹி ஏஹி வாங்கோ அபிஷேக உத்தீரணாய அப்படின்னா, ஸ்நானம் முடித்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற அந்த காஷ்யபருக்கு இந்த வனஸ்பதி சேவாம் நிவேதையாவக, இந்த மரங்கள்லாம் விரக்ஷங்கள்லாம் பண்ண இந்த சேவையை போய் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புறா. அயே அனுபயுக்த பூஷணோயம் ஜனக சித்திர கர்ம பரிச்சயேன அங்கேஷு தே ஆபரண விநியோகம் குருவக. சோ உன்ன என்ன சொல்றா அப்படின்னா, அவ ஆசிரமத்துல வசிக்கிறவா இல்லையா, அவளுக்கு வந்து எப்படி வந்து ஆபரணங்களை போட்டுக்கணும்னு தெரியுமா, அவ யூஸ் பண்ணதே கிடையாது. அதனால நாங்க ரெண்டு பேரும் ஜனக அயம் ஜனக அப்படிங்கிறது இந்த ரெண்டு பேரும் நாங்க இருக்கோமே, நாங்க வந்து என்ன அப்படின்னா அனுபயுக்த பூஷணோயம் ஜனக, இது வரைக்கும் we have never used these ornaments. ஆனா உனக்கு எங்கடே, அதாவது இங்க தொங்க விடுறதை இங்க போட்டு விட்டுறக்கூடாது இல்லையா, காதுல போடுறத நெத்தில போடக்கூடாது இல்லையா, சோ அந்த மாதிரி பூஷணத்தை எங்கெங்க போடுறதுங்கிறத எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் நாங்க இருந்த பொழுதிலும்
சித்திர கர்ம பரிச்சயேன அங்கேஷு தே ஆபரண விநியோகம். சித்திர கர்ம பரிச்சயேன அப்படின்னா அங்கங்க அங்க இருக்கிற அந்த தேவாயத்தனம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் இருக்கும். அங்க வந்து நாங்க தேவதைகளை பார்த்திருக்கோம், அவ போட்டுருந்த ஆபரணங்களை பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த சித்திர கர்ம பரிச்சயேன, சித்திர கர்மா அப்படிங்கிறது பெயிண்டிங், அதனுடைய ஒரு பரிச்சயேன ஒரு பரிச்சயம் இருந்ததுனால அங்கேஷு தே அங்கேஷு உன்னுடைய அங்கங்களில் ஆபரண விநியோகம் கொடுவாங்க, நாங்க வந்து அந்த ஆபரணத்தை போடுவோம். சரியா? அதான் இதுக்கு வந்து இருங்க. சித்திர கர்ம பரிச்சயேன ஆசிரமஸ்த தேவாலயேஷு ஆலேக்கியஸ்த தேவதானாம் தத்தத் அங்கேஷு தத்தத் ஆபரணானாம் தர்ஷன பரிச்சயேனா. சோ அந்த சித்திர கர்ம பரிச்சயம்னா ஆசிரமத்துல இருக்கிற தேவாலயங்கள் கோவில்களில் ஆலேக்கியஸ்த தேவதானாம், ஆலேக்கியம்ங்கிறது பெயிண்டிங், அதுல இருக்கிற தேவதைகளினுடைய அந்தந்த அங்கங்களில் அந்தந்த ஆபரணங்களை பாக்குறதுனால உண்டானது. ஆசிரமேஷு தேவாயதனானி சந்தி. சரியா? அப்புறம் சகுந்தலா ஜானே வாம் நைபுணம் உபே நாட்யேன அலங்குருதஹ. எனக்கு தெரியுமே, அகம் ஜானே, என்ன வாம் நைபுண்யம், உங்க ரெண்டு பேருனுடைய அந்த ஸ்கில் வந்து எனக்கு என்ன தெரியாதானே. உபே நாட்யேன அலங்குருதஹ, ரெண்டு பேரும் நாட்டியத்தினால அலங்காரம் பண்றா. பிரவிசதி ஸ்நானோத்தீர்ணஹ கண்வஹ விசிந்திய யாஸ்தியத்ய சகுந்தலா இது ஹிருதயம். இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா?